தமிழ் சினிமா வரலாற்றிலே சிவாஜி கமலுக்கு அடுத்தது தன்னோட உடலை வருத்திட்டு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுற ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம விக்ரம் தாங்க. விக்ரம் பார்த்தீங்கன்னா சைலஜாங்கிறவங்கள 1992 அன்னைக்கு குருவாயூர் டெம்பிளில் மேரேஜ் பண்ணிட்டாரு. இவருக்கு அச்சிதான்னு ஒரு டாக்டரும் துருவுன்னு ஒரு பையனும் இருக்காரு. இதில் இவரோட பையனான துருவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துரு பார்த்தீங்கன்னா படித்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தாங்க. விக்ரமோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பையனான துருவை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக ஆக்கணுங்கிறதான். ஆனால் துரு படத்தை டைரக்ட் பண்ணுறதுலையும் நடிக்கிறதுலையும் ரொம்பவும் ஆர்வமாக இருக்காரு. இதுக்காக இவர் லண்டனில் இருக்க மெட் ஃபிலிம் ஸ்கூலில் ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் படிச்சிருக்காரு. இவரோட முதல் ஷார்ட் ஃபிலிமான குட் நைட் சார்லிங்கிற ஷார்ட் ஃபிலிமை அவரோட அசைன்மெண்ட்டுக்காக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட இந்த படத்தை இவரோட அப்பா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. துரு சின்ன வயசாக இருக்கும்போதே பசங்கங்கிற படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்துச்சான். ஆனால் விக்ரம் துரு கிட்ட படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. இதனால துரு விக்ரம் கிட்ட பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு. விக்ரம் பார்த்தீங்கன்னா துருவை ஒரு சாதாரண ஒரு சராசரி பையனாக தான் வளர்த்திருக்காராம். விக்ரம் கிட்ட பல லக்ஸரி கார் இருந்தாலும் இவரோட பையனை ஸ்கூல் பஸ்ல தான் அனுப்புவாராம். அது மட்டும் இல்லாம துருவோட கிளாஸ்மேட்ஸுக்கு துரு விக்ரமோட பையன்னு தெரியாதான். அந்த அளவுக்கு ஒரு சராசரி மாணவனாக தான் படிச்சிருக்காரு. இப்படி சராசரி மாணவனாக வளர்ந்த துரு படத்துல நடிக்க போறாருன்னு ஒரு நியூஸ் வெளியே இருக்குங்க. விக்ரமோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல துரு விக்ரம் ரெடி டு மேக் த லீப், துரு டு பி அர்ஜுன் ரெட்டி E4 என்டர்டெயின்மெண்ட் ட்விட் போட்டிருக்காரு. அர்ஜுன் ரெட்டியோட தமிழ் ரீமேக்ல துரு நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆனாலும் இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறாருன்னு தெரியாம இருந்த நிலையில அது நம்ம பாலான்னு தெரிய வந்திருக்குங்க. விக்ரம் ஒரு காலகட்டத்தில் பட வாய்ப்பு எதுவும் வராமல் இருந்தப்போ டைரக்டர் பாலா தான் சேதுங்கிற படத்தை எடுத்து இவரோட மார்க்கெட்டை பல மடங்கு உயர்த்திருந்தாரு. அதே மாதிரி துருவும் பாலாவோட படத்தில் இன்ட்ரோ ஆகிறது ரொம்பவும் சந்தோஷமான விஷயம்னு சொல்கிறாரு. வருங்காலங்களில் விக்ரமோட பையன்தான் துருவுன்னு போய் துருவோட அப்பா தான் விக்ரம்னு சொல்கிற அளவுக்கு துருவ் வளரணும்னு விக்ரம் ஆசைப்படுறாரு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.